நண்பர்களே வணக்கம். நம்ம நேத்துக்கு மூவாசை பத்தி பேசணும். இன்னைக்கு வந்து ஐந்து வகை திரைகள்னு ஆன்மீகத்துல சொல்றாங்க, அதை பத்தி நம்ம கொஞ்சம் பேசுவோம். இப்ப நம்ம ஆன்மாவை உணர்றதுக்கு பல தடைகள் இருக்கிறதா சொல்றாங்க. உடல் வந்து தடையா இருக்குது, மனசு கூட தடையா இருக்குது. புலன்கள் எல்லாமே இறைவனை அடையறதுக்கு தடையா இருக்குது. இந்த நிலையிலதான் இறைவனை உணர்றதுக்கு அஞ்சு வகை திரைகள் வந்து தடையா இருக்குதுன்னு சொல்றாங்க. அத வந்து கோஷங்கள்னு சொல்றாங்க. அதாவது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு அஞ்சு சொல்றாங்க. இந்த அன்னமய கோஷங்கிறது உணவால ஆக்கப்பட்ட நம்மளோட உடம்பு. பிராணமய கோஷங்கிறது பிராண அம்சத்துல ஆன உடம்பு. மனோமய கோஷங்கிறது மனசால ஆன உடம்பு. விஞ்ஞானமய கோஷங்கிறது மனசோட சேர்ந்த புத்தியாலான உடம்பு. ஆனந்தமய கோஷங்கிறது ஆனந்தமான அம்சத்தால ஆன உடம்பு. இந்த அஞ்சுமே ஆன்மாவை சுத்தி அஞ்சு அடுக்கு திரையா இருந்துகிட்டு ஆன்மாவோட ஒளிய மறைக்கிற சக்தி உடையதா இருக்குங்கிறாங்க. இப்ப நம்ம உடம்புல வந்து சில இடத்துல காயம் பட்டு புண்ணாச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வலி வர்றது ரொம்ப இயற்கை தான். நம்ம உடம்புல இருக்கிற புண்ணும் உடம்போட ஒரு பகுதி தான். ஆனா அது நம்மோட உடல் உணர்வுல ஒரு சிதைவை ஏற்படுத்தி அந்த புண்ணு இருக்கிற இடத்துல கொண்டு போய் வலியை ஏற்படுத்துது. நம்ம உடம்புல வந்து புண்ணே இல்லாதப்ப நம்மளுக்கு உடம்புன்னு ஒண்ணு இருக்குதா அப்படின்னு கூட தெரியாது. அந்த அளவுல அது ஆரோக்கியமா இருக்கிறப்ப உடம்பு ஒரு ஆழ்ந்த அமைதியோட எந்த உணர்வையும் வெளிக்காட்டாம மௌனமா இருக்குது. இந்த மாதிரிதான் மெய்ப்பொருங்கிறது கூட எல்லா உணர்வையும் சுமந்துகிட்டு அடித்தளமா எல்லாத்துக்கும் இருக்குது. உடம்பால அந்த புண்ணோட வலிய அறிய முடியும், ஆனா புண்ணால உடலோட மொத்த உணர்வையும் அறிய முடியுமா? அதே மாதிரிதான் பரம்பொருளே எல்லா உணர்வுக்கும் அடித்தளமா ஆதாரமா இருக்குது, ஆனா எந்த உணர்வாலையும் பரம்பொருளை அறியவே முடியாது. சரி, இப்ப நம்ம உணர்வால பரம்பொருளை அறிய முடியாதுன்னா அந்த பரம்பொருளை மறைக்கிற சக்தி நம்ம உணர்வுக்கு இருக்குதா? நம்ம உணர்வால பரம்பொருளை அறிய முடியாதுன்னு சொன்னாலே அந்த பரம்பொருள் மறைஞ்சிருக்குன்னு தானே, அதாவது மறைக்கப்பட்டு தானே அர்த்தமாகுது. இப்ப வந்து மின்சாரத்தை நம்ம அறியிறோம். மின்சாரத்தால பல விதமான உபகரணங்கள்லாம் இயங்குது. மின் விளக்குக்கு மின்சாரம் ஒளியை தருது, மின் அடுப்புல மின்சாரம் வெப்பத்தை தருது, ஃப்ரிட்ஜில் மின்சாரம் குளிரை தருது, காலிங் பெல்ல மின்சாரம் ஒளியை தருது. இங்க மின்சாரங்கிறது ஒளியா இல்ல ஒளியா குளிரா வெப்பமா காட்சி தருது. அப்படின்னா மின்சாரம் வந்து ஒளியா இல்ல ஒளியா குளிரா வெப்பமா அப்படிங்கிற கேள்வி வருது. வெப்பத்தை அளக்கிற கருவியை வச்சு மின்சாரத்தை அறிய முடியுமா? வெப்பத்தை தான் அறிய முடியுமா தவிர மின்சாரத்தை கிடையாது. அதனால மின்சாரங்கிறது ஒளியினோ இல்ல வெளிச்சம் தர ஒளியினோ குளிரினோ வெப்பம்னா கூற முடியாது. எல்லாத்துக்கும் ஆதாரமா மின்சாரம் இருக்கிறத தவிர மின்சாரங்கிறது அது எதுவும் இல்லை. அது அதுவாயும் இருக்குது, அதை கடந்தும் கூட இருக்குது. இந்த நிலையில தான் பரம்பொருங்கிறது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்குதுன்னு சொல்றோம். இப்ப அஞ்சு கோஷங்கிறது வெறும் கருவி தான், அது பரம்பொருளை ஆதாரமா வச்சு தான் செயல்படுது. பரம்பொருள் இல்லாம இந்த அஞ்சு கோஷங்களே கிடையாது. எப்படி உடல் உணர்வை ஆதாரமா வச்சுக்கிட்டு நம்மோட உடம்புல உள்ள காயம் புண்ணுல வலி வர்றத மாதிரி இந்த பரம்பொருளை ஆதாரமா வச்சுக்கிட்டு தான் அஞ்சு கோஷங்கள்லயுமே அதனோட உணர்வெல்லாம் வெளிப்படுது. இத பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து நம்ம உடல் உணர்வு ஆதாரமா வச்சுக்கிட்டு எப்படி நம்ம உடம்புல ஏற்படுற காயமோ புண்ணுலையோ வலி வருதுங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப அதை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். அதாவது நம்ம
உடல் உணர்வு வேற உடல் உடல்ல ஏற்படுற காயம் புண்ணுல வேற உணர்வு வேறையா உடல் உணர்வு தான் காயத்தோட உணர்வா வெளிப்படுது அப்ப காயத்தோட உணர்வு மட்டும்தான் உடல் உணர்வா காயத்தோட தன்மை வச்சு தான் நம்ம உடல் உணர்வை அறிய முடியுமா இப்ப காயத்தோட வலி மறைஞ்ச உடனே அந்த வலி உணர்வுக்கு ஆதாரமான அந்த உடல் உணர்வு நமக்கு உணரப்படுது காயத்தோட வலி பிரதானமா இருக்கிற சமயத்துல உடலோட அடிப்படை உணர்வு வந்து ஒரு மறைவு நிலையில இருக்குது அது மறைவா இருக்கிறதுனாலயே அது இல்லாம போயிடுமா அது இருக்குது ஆதாரமா இருக்குது எப்பவுமே இருக்குது ஆனா காயத்தோட வலி உணர்வு முக்கியத்துவம் பெறுறதுனால அந்த அடிப்படையான உடல் உணர்வு வந்து முக்கியத்துவம் பெறல இதே மாதிரிதான் இந்த கோஷங்களோட உணர்வு எல்லாமே முக்கியத்துவம் பெறுவதால அந்த ஆதாரமான மெய்யுணர்வு முக்கியத்துவம் பெற மாட்டேங்குது இப்படி காயம் இல்லாதப்ப தான் ஆதாரமான உடல் உணர்வு முக்கியம் அடையுது அது இருக்கிறதே கண்டுக்க முடியுது அப்ப காயம் மறைஞ்ச மாதிரி இந்த கோஷங்களும் மறைஞ்சிடணுமா அப்பத்தான் அதோட அடித்தளமான மெய்யுணர்வு உணரப்படுமா கோஷங்கள் எல்லாம் தேவையில்லாததா கோஷங்களை விட்ட பிறகுதான் நமக்கு முக்தி கிடைக்குமா இல்ல கோஷங்களை இல்லாம செய்யணுமா ஞானிகளுக்கெல்லாம் கோஷங்களே கிடையாதா இல்ல கோஷங்கள் உள்ளவங்க ஞானி இல்லையா இது எல்லாத்துக்கும் விட கண்டதுக்கு முன்னாடி நம்மோட புலன்களை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம உடம்புல வந்து பல பகுதி இருக்குது எல்லாமே சேர்த்து தான் உடம்புன்னு சொல்றோம் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து தான் இந்த உடல் உணர்வு இருக்குதுன்னு சொல்றோம் இப்ப நம்ம நாக்கு எடுத்துக்கோங்க இனிப்பை வந்து நம்ம நாக்கு நல்லா சுவைச்சு உணருது புளிப்பையும் சுவைச்சு உணருது இப்படி அறு சுவையையும் கூட அது உணருது இப்ப நாக்கோட சுவை என்ன எதையுமே சுவைக்காதப்ப நாக்கோட சுவை என்ன அது எதை உணர்ந்துகிட்டு இருக்கு அது அது பாட்டுக்கு அமைதியான தன்னுணர்வா இருக்குது இருப்புணர்வாக மட்டும் இருந்துகிட்டு இருக்குது இது மாதிரிதான் நம்மளோட எல்லா புலனுமே செயல்படுது எல்லாமே தேவைப்படுறப்ப இயங்குது மற்ற சமயத்துல அமைதியா தன்னுணர்வா மட்டும்தான் இருக்குது நம்ம செவியால பலதையும் கேட்கிறோம் எந்த ஒளியையும் கேட்காதப்ப நம்ம செவி அது பாட்டுக்கு அமைதியான தன்னுணர்வா இருக்குது இப்படி புலன்கள் அமைதியான நிலையில இருக்கிறதால அது இல்லாம போயிருமா புலன்கள் இல்லாம போனாதான் நம்ம உடல் தன்னுணர்வோட இருக்கு அப்படிங்கிற சொல்ல முடியுமா அப்படி இல்லை எல்லாமே மொத்தமான தன்னுணர்வா ஒரு உடல் உணர்வா இருக்குது இப்படி நம்மோட புலன்கள் எல்லாமே தனக்குரிய தனித்தனி உணர்வுகளுக்குள்ளார போகாம தன்னுணர்வா இருக்கிறத மாதிரிதான் நம்மோட அஞ்சு கோஷங்களுமே கூட அதோட செயல்பாட்டிலிருந்து விடுபடணுமா அப்படி விடுபடுற நிலை கூட இருக்குது அனைத்து கோஷங்களும் அமைதிப்படுத்திக்கிட்டு தன்னுணர்வோட மட்டும் நிலைபெற கூட நிலை கூட இருக்குது ஆனா அதுதான் நாம அடைய வேண்டிய நிலையா அதுதான் முக்தி நிலையா அதுதான் ஞானிகள் இருக்கிற நிலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இதை வந்து நம்ம நாளைக்கு ஒரு சின்ன உதாரணத்தை வச்சு நல்லா புரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நம்ம வந்து நேத்து இந்த கோஷங்களோட செயல்பாட்டை ஒரு சின்ன உதாரணத்து மூலம் புரிஞ்சுக்கலாம்னு சொன்னோம் அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க உங்களை சுத்தி ஒரு பச்சை நிற கண்ணாடி சுவர் எழுப்பப்பட்டிருக்கு அந்த பச்சை நிற கண்ணாடி சுவரை சுத்தி ஒரு மஞ்சள் நிற கண்ணாடி சுவர் இருக்குது அதை சுத்தி ஒரு சிவப்பு நிற கண்ணாடி சுவர் இருக்குது இப்ப கண்ணாடி வழியா உங்களை பாக்குறோம் உங்களை பார்க்க முடியுது கண்ணாடி வழியா பார்த்ததால நீங்க நீங்களா இல்லாம வேற யாரோ மாறிடுவீங்களா வண்ணத்தோட இருக்கிற கண்ணாடி மூலமா பார்த்ததுனால உங்களுக்கு நிறம் கூட இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா நாங்க பாக்குறது உங்களை தான் நிறம் மாறின நிலையில நீங்க வந்து வேற ஆளா மாறிடுறது கிடையாது
இந்த அஞ்சு கோஷங்கள் வெளியாகவும் ஊடுருவது அந்த பரம்பொருள் தான். அந்த பரம்பொருளே அஞ்சு கோஷங்கள் வெளியாகவும் வெளிப்படுது, ஊடுருவதும் அதுதான் வெளிப்படுறதும் அதே பரம்பொருள் தான். அஞ்சு கோஷங்கள் வெளியாகவும் உணர்வது மெய்ப்பொருள் தான். மெய்ப்பொருளுக்கு மட்டும்தான் இருப்பு தன்மை இருக்குது. எது எது இருக்குதோ அதெல்லாம் மெய்ப்பொருள். அஞ்சு கோஷங்கள் வழியா உணரப்படுறது எல்லாமே இருப்புத்தன்மையோட தான் இருக்குது. இந்த அஞ்சு கோஷங்களும் அமைதியை அடைஞ்ச நிலையில தான் மெய்ப்பொருள் தெரியணுங்கிறது அவசியம் கிடையாது. அஞ்சு கோஷங்கள் மூலமாகவும் கூட மெய்ப்பொருள் தெரியலாம். அஞ்சு கோஷங்களும் உணவா மட்டும்தான் ஏவன் இருக்கான்னு எடுத்துக்கிறது நம்மளோட அறியாம. இந்த அஞ்சு கோஷங்களால அறியப்படுறது மட்டுமே மெய்ப்பொருள்னு எடுத்துக்கிறது நம்மளோட அறியாமையா இருக்குது. இப்படி ஒவ்வொரு கோஷத்தோட இயக்கத்தையும் உணர்வையும் இது வேண்டியது இது வேண்டாததுன்னு நேர்மறையாவோ எதிர்மறையாவோ முக்கியத்துவம் தர்றப்பதான் கோஷங்கள் வந்து ஒரு தனித்தன்மை பெறுது. இப்ப நம்ம உடம்பை எடுத்துக்கிட்டா உடம்புக்கு நோயும் ஏற்படலாம் இல்ல இன்ப உணர்வும் ஏற்படலாம். உடல் இன்பத்தை பற்றி பிடிச்சுக்கிட்டு உடல் நோயை வெறுத்தா அது வெறும் கோஷமா கோஷத்துக்குரிய இயல்போட செயல்படுது. ஆனா உண்மையில வந்து உடல் உணவு எல்லாமே மெய்ப்பொருள் தான். மெய்ப்பொருளே உடல் உணவா வெளிப்படுது. உணர்வோட வெளிப்பாட்டை இப்படித்தான் நடக்கணும், இப்படி நடக்க கூடாதுன்னு நம்ம கேட்கறது நம்ம உடலோட இயக்கத்தையே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதான் காட்டுது. இதனால நம்ம உடலுக்குன்னு ஒரு தனித்த இயல்பு உருவாகிடுது. நம்ம இயல்புக்கேத்த ஒரு உரைநிலை ஏற்பட்டு போயிடுது. ஆனா மெய்ப்பொருள் வந்து நம்ம உடல் வாயிலா வெளிப்படுத்துற உணர்வு எல்லாத்தையுமே நாம எதிர்ப்பு இல்லாம ஏத்துக்க தயாரா இருக்கிறப்ப நமக்குள்ளார ஒரு நெகிழ்ச்சி வருது, உரைநிலை இல்லாம வருது. இந்த நிலைய எந்த கோஷம் மூலமா என்ன வெளிப்பட்டாலும் அது எல்லாமே மெய்ப்பொருள் தான், மெய் உணர்வு தான். இப்ப கோஷங்கள் எல்லாமே தன்னோட மறைக்கிற தன்மையை இழந்துடுது. எது எல்லாம் திரையா இருந்து மறைச்சுக்கிட்டு இருந்ததோ அதுவே ஆடை அணிகளெல்லாம் இருந்து மெய்ப்பொருளுக்கு இன்னும் அழகு சேர்த்துது. ஒவ்வொரு கோஷத்திலையும் ஒவ்வொரு விதமான தனித்தன்மை ஏற்படுது, அனுபவங்கள் ஏற்படுது. அந்த அனுபவ உணர்வு வந்து நாம வேண்டியது வேண்டாதது நல்லது கெட்டதுன்னு பாகுபாட்டை சுமத்துறப்பதான் அது வந்து ஒரு உரைநிலை தன்மைக்கு போயிடுது, ஒரு மறைப்பு தன்மைய அடையுது. இதுவே நெகிழ்வு நிலையில செயல்படுறப்ப எல்லா கோஷங்களுமே மறைப்பு தன்மைய பெறது கிடையாது, அது பாட்டுக்கு இயல்பா இருக்குது, உயிர்த்தன்மையோட இருக்குது. அது இயங்கினாலும் அமைதியா இருக்குது, தன்னுணர்வோட இருக்குது. இந்த நிலையில தான் ஞானிகள் எல்லாம் வாழ்றாங்க. உடல் இருக்கிறதாலேயே அவங்க தங்களோட ஞான நிலையை இழக்கிறது கிடையாது. சுவையான உணவு சாப்பிட்றதால ஞான நிலையை இழக்கிறது இல்லை. நினைவுகளை மேற்கொண்டதாலேயே ஞான நிலையை இழக்கிறது இல்லை. மன செயல்படுறதாலேயே அவங்க ஞான நிலையை இழக்கிறது இல்லை. எல்லா இயக்கங்களையும் அந்த கோஷங்களின் இயக்கமா கருதுறது இல்ல, எல்லா இயக்கத்தையுமே அந்த பரம்பொருளோட இயக்கமா அவங்க கருதுறாங்க. அதனால எல்லாமே அந்த பரம்பொருள் இயக்கமா இருந்து ஒரு அமைதி கொடுத்து அமைதியா இருக்குது. நன்றி, வணக்கம்.